உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து காஷ்மீரில் வீட்டுக் காவலில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் யூசுப் தாரிகாமி ஸ்ரீநகரில் இருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அங்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். வீட்டுக் காவலில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு யூசுப் தாரிகாமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை சந்திக்க அனுமதி கோரியும் யெச்சூரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் யூசுப் தாரிகாமியை காஷ்மீரில் இருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி யூசுப் தாரிகாமி ஸ்ரீநகரில் சிகிச்சை பெற்று வந்த அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்.